வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மட்டனை வச்சு ஒரு காஷ்மீரி டிஷ் பண்ண போகிறோம். அது வந்து மட்டன் ரோகன் ஜோஷ். ஸோ அதுக்கு நான் 1 kg மட்டன் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா இது வந்து நான் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஆனியன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கினேன். இப்போ நான் வந்து ஒரு பவுல், லைக் கடாய், ஒரு பேன் எடுத்துருக்குறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேன் சூடானதும் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து இது நல்லா பொரிஞ்சிடும். மட்டன் வந்து இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி வச்ச மட்டன். இது வந்து நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆனதும் இது பெருங்காயத்தூள், இது இதை நான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா இதையே போட்டு வதக்கிடலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சீரகப்பொடி, சீரகப்பொடி நான் ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து இது 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் ஒரு 200 ml தயிர் ஆட் பண்ணுறேன், கட்டியான தயிர். இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் பேஸ்ட், நம்ம அந்த ப்ரௌன் ஆனியன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் இது வந்து சோம்பு பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போடுறேன். அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம ஒரு 45 மினிட்ஸ், அப்போ தான் இது நல்லா மட்டன் வேகும். இப்போ வந்து இது எவ்வளோ ஒரு ரெட்டு கலரில் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை மூடி போடலாம். மீடியம், அதாவது லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 45 மினிட்ஸ் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து இது ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். சோ இப்போ மட்டன் எல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. மட்டன் எல்லாம் ரொம்பவே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி அப்படியே முழுசா லைக் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்றேன். இது கூடவே நான் ஏலக்காய் பொடி, இது வந்து கிரீன் கலர் ஏலக்காய் ஒரு நாலு, அந்த பிளாக் ஏலக்காய் அது ரெண்டுமே க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இதையும் ஆட் பண்றேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு விடுறேன். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சேன். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து இது வந்து இஞ்சி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி. இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு காஷ்மீரி டிஷ் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.